இப்போ அறிவு, அதுக்கப்புறம் மனம். மனத்தில் வந்து என்னென்னா எண்ணங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது. அறிவு வந்து அதிகம், இப்போ படிக்க படிக்க தான் வந்து அறிவு அதிகமாகுது. அதிகமாகிறதுனால தான் எண்ணங்கள் அதிகமாகுது. எக்ஸாம்பிள், லேமேன் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் உடனே கேட்ச் பண்ணிடுறான், உடனே அதுக்கான பலனை அடைஞ்சிடுறான். ஆனால் நம்ம நிறைய படிச்சிருக்கோன்னு நினச்சி மெயினில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நிறைய படிச்சிருக்கோன்ற எண்ணம் இருக்கும்போது அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் வெளியே அடுத்த கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அறிவு வந்து அங்கே வேலை செஞ்சிகிட்டே இருக்குது தொடர்ந்து. அப்போ படிக்கிறது வந்து இந்த முறை பொறுத்த வரைக்கும் தவறானதுன்னா எப்படி சொல்கிறேன்னா, அது வந்து அதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது கம்ப்யூட்டர், அதில் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷனுக்கெல்லாம் அது உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அவ்வளோத்தையும் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலை சம்மந்தமாக உங்களுடைய அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க. அப்போது நிறையா தியரி லெவலில் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டுறீங்க. அப்போ அதெல்லாம் உங்கள் மெமரியாக ஸ்டோர் ஆகிடுது. அதான் அறிவுங்கிறது ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகிறது தான். அப்புறம் அந்த அறிவை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் வாரீங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாம் நீ நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுனீங்கன்னா இப்போ உதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் பல்பு சம்மந்தமான அணுகுமுறையை வச்சுக்கிட்டு ஒரு மோட்டரை இயக்கிறது சம்மந்தமாக அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. மோட்டரை இயக்கிற சம்மந்தமான அறிவை வச்சு பல்பை இயக்க முடியாது. இது ஒரு அணுகுமுறை, அது ஒரு அணுகுமுறை. ஆனால் ரெண்டும் எல்லாமே இன்ஜினியரிங் கையத்தோடு சேர்ந்துடும். அது ஆனால் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷனில் வித்தியாசப்படும். பேசிக் தியரி எல்லாம் ஒன்று போல் இருக்கும், பட் இருந்தாலும் அப்ளிகேஷனில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இது இருக்கும். அது உங்களுடைய செயல்கள் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வேறு. அப்புறம் அப்ளை பண்ணுறது தான் அதுவும் பெரிய எனர்ஜியாக மாறும். ஒரு தாட்டு எல்லாம் நீங்கள் செய்கிற தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தாட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தெரிஞ்சதை வச்சு தாட்டு உருவாகிட்டே தான் இருக்கும். தாட்டு வந்து எப்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தாட்டு வராமல் இருந்தனாலுமே கூட உங்களுக்கு ஒரு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தாட்டை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தாட்டு அது பாட்டு வந்துகிட்ருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அது உங்கள் புத்தி தான் இருந்து செயல்களெல்லாம் செயல்படுத்தும். அந்த புத்தி தான் உங்களுக்கு முக்கியமானது, தாட்டு முக்கியமானதே கிடையாது. தாட்டெல்லாம் மனம் சார்ந்தது, அதனால் அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சுவாசம் இயற்கையாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தாட்டும் கூட தெரிஞ்சும் தெரியாமலும் போயிட்டே இருக்கும். அது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் அதில் எதுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணும். அதனால் அந்த பகுதியை மட்டும் நீங்கள் என்ன எப்படி நிர்வாகம் பண்ணணும், அதை பயன்படுத்தி எப்படி செயல்படணுங்கிறது மட்டும் கவனம் இருந்தப்போம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.